த சைலன்ஸிங்கிற சீசனோட ஓபனிங்ல மனுஷங்க பண்ண தப்பால பூமியில தண்ணி சுத்தமா இல்ல, எல்லா இடமும் அழிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி சமயத்துல டாக்டர் கிம்ல ஒருத்தன் டாக்டர் சாங்ஜின மீட் பண்ண போயிட்டு இருக்கான். அவ யாருன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட். அவளை மீட் பண்ண கிம் டைரக்டர் சோங்கிறவ உன்ன பல்கே ஸ்டேஷனுக்கு போக செலக்ட் பண்ணிருக்கான்னு சொல்றான். இவளும் அங்க போகணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்தவதான். ஏன்னா இவளோட சிஸ்டர் சோக்காக ஸ்பேஸ்ல வேலை செஞ்சவ. அது மூன்ல இருக்கு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் அந்த ஸ்டேஷன்ல நடந்த ரேடியேஷன் லீக்கேஜால செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் முடிச்சு இருக்கும். அதுல என்ன இருக்கு, எவ்வளவு யூஸ்ஃபுல் ஆனதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால அந்த கேப்சூல்ல என்ன இருக்குன்னு சோ கிட்ட ஜென் கேக்க, அதுக்கு சோ அங்க இருக்கிற ரேடியேஷன் ப்ராப்ளமால இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நீங்க தான் போய் என்னன்னு பாக்கணும்னு சோ சொல்லிடுறா. அவளுக்கும் அது என்னன்னு தெரியாதுன்னு சொல்றா. இப்ப எல்லாரும் ஜெட்ல ஸ்பேஸ் சூட்ட போட்டுக்கிட்டு போறாங்க. நிலவுல தர இறங்கும் போது அந்த ஜெட் கிராஸ் ஆகுது. லேண்டிங் சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு போல. சோ அது பெரிய கிராஸ் ஆகி அப்படியே நின்னுருச்சு. எல்லாரும் பத்திரமா மூன்ல இறங்கிட்டாங்க. ஆனா ஜெட்டை கண்ட்ரோல் பண்ண பார்த்த சீனியருக்கு உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு. அவரால மத்தவங்க மாதிரி ஓட முடியாது, மத்தவங்களும் இவருக்காக வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா சூட்ல இருக்கிற ஆக்சிஜன் இவங்க பல்கே ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு பத்தாது. ஏன்னா ஜெட்டுக்கும் அந்த ஸ்டேஷனுக்கும் நடுவே 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதனால மத்தவங்களை வெயிட் பண்ண வேணாம்னு போக சொல்றாரு. அந்த சீனியர் சீக்கிரமாவே செத்து போறாரு. அவருக்காக கண்ணீர் சிந்த கூட நேரம் இல்ல. அதனால எல்லாரும் வேகமா ஸ்டேஷனுக்குள்ள ஓடுறாங்க. அந்த சீனியரை தவிர மீதி எல்லாரும் ஸ்டேஷனுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இவங்க மெயின் கமெண்ட் சென்டருக்கு போகணும். அவங்க சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிட்டே பேக்கப் வேணும்னு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அதே சமயம் ஒரு டெட் பாடி இருக்கு. அவன் கையில ஒரு கேப்சூல் இருக்கு. அவனோட உடம்பு ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கு. ஏதோ வினோதமா இருக்கு. அது எப்படி உடம்புல இருக்கிற எல்லா நீர் சத்துக்களும் போய் சுருங்கி செத்துருக்கான்னு யோசிக்கிறாங்க. அப்போ கேப்டன் ஹான் எல்லாரையும் முன்னாடி போங்கன்னு சொல்றான். அங்க ரேடியேஷன் லெவல செக் பண்ணா நார்மலா இருக்கு. சொல்ல போனா ரேடியேஷன் லீக்கேஜ் ஆன தடையுமே அங்க இல்ல. அப்படின்னா இங்க வேற ஏதோ நடந்திருக்கு, அத கவர்மெண்ட் மறைக்க பாக்குதுன்னு டாக்டர் ஜெயின் சொல்றா. இப்ப எல்லாரும் ஒரு சாம்பருக்குள்ள போறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷனை பத்தி பாத்துருவோம். இது 3 அடுக்குகளால் ஆன ஸ்டேஷன். மொத்தமா 3 ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. எல்லா சாம்பிளையும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதை தவிர இன்னொரு சீக்ரெட் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. அது டாக்டர் ஜெயினுக்கு மட்டும்தான் தெரியும். இதை இவகிட்ட சொன்னது கிம். அங்கதான் லூனா இருக்கு. இப்ப ஹான் என்ன பண்றான்னா ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கிறான். குரூப் மெம்பர் கிட்ட டாக்டர் ஜெயின் கேப்சூல் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்டேட்டஸ செக் பண்ணுங்கன்னு சொல்றா. டீம் 1ல ஹான் இருக்கா. அவங்க ஒரு கதவை அடைஞ்சிட்டாங்க. அந்த கதவை ஓபன் பண்ணா நிறைய டெட் பாடிஸ் பொத பொதன்னு விழுகுது. அந்த டெட் பாடியை செக் பண்ண லேப் டாக்டர் இவங்க தண்ணி வதி தான் செத்துருக்காங்கன்னு சொல்றா. நாம இதை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஜெயின் சொல்ல, அதுக்கு ஹான் அதுக்கு நமக்கு நேரம் இல்ல, கொடுத்திருக்க வேலையை முடிச்சுட்டு முழுசா வீடு போய் சேருவோம்னு சொல்றான். இப்ப டீம் 1 ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டாங்க. அங்க எந்த சாம்பிளும் இல்ல, எம்டியா இருக்கு. அதே சமயம் டீம் 2 ஸ்டோரேஜ் ரூம் 2க்கு போயிட்டாங்க. அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியோட கையில மட்டும் ஒரு கேப்சூல் இருக்கு. அதுல கிரீன் லைட் எரியறத வச்சு நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கறாங்க. சோ டீம் 2ல இருந்த ஒருத்தன் அதை எடுக்க போறான். அந்த டெட் பாடியோட வாயில இருந்து வந்த சில துகள்கள் டீம் 2ல இருந்தவனோட கண்ணுக்குள்ள போகுது. அவனுக்கு ஏதோ இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஜிசூன் ஒருத்தனை காமிக்கறாங்க. இவன் சோக்காக வேலை பார்க்காம இன்னொரு கம்பெனிக்காக வேலை செய்யற கருப்பு ஆடு. அவன் இங்க வந்ததே சாம்பிள திருடத்தான். ஜிசு ஜெயின வேற பக்கம் அனுப்ப பாக்கறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே டாக்டர் ஜெயின் லூனாவை தேடிக்கிட்டு வேற பக்கம் போயிட்டா. ஆனா அவளால எதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஜிசு கரெக்டா ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போய் லூனாவை எடுக்க பாக்கறான். அவனோட டார்ச் கீழே விழ அதை எடுக்கலாம்னு குனியும் போது அவனுக்கு ஒரு கேப்சூல் கிடைக்குது. அது ஃபுல்லா வேற இருக்கு. இந்த பக்கம் ஜிசு சிக்னல்ல இருந்து கட் ஆயிட்டான். அவன் இருக்கானு பாருங்கன்னு மத்தவங்க டாக்டர் ஜெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. ஜிசுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துகிட்டே அவனை தேடி டாக்டர் ஜெயின் ஓடுறா. கரெக்டா ஜிசு கேப்சூலோட வெளியே வர ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அப்ப யாரோ ஜிசுவை பிடிச்சு இழுக்கறாங்க. டாக்டர் ஜெயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா அவனை யாரோ தூக்கி வீசி இருக்காங்கன்னு தெரியுது. அவன் கையில இருந்த கேப்சூலையும் யாரோ எடுத்துட்டு போறாங்க. டாக்டர் ஜெயினுக்கு யாருன்னு தெரியல, ஆனா யாரோ கேப்சூலை தூக்கிட்டு ஓடுறாங்கன்னு புரியுது. மத்தவங்களும் வந்துட்டாங்க. ஜிசுவோட பாடியை பாக்குறாங்க. அவனை லேப்ல வச்சு செக் பண்ணும் போது உடம்புல இருக்கிற காயங்களை பார்த்தா கீழே விழுந்ததால வந்த மாதிரி தெரியல. மொத்த உடம்பும் டேமேஜ் ஆயிருக்கு. அவங்க ஜிசுவோட செல்ஃப் வீடியோவை பாக்குறாங்க. அவனை யாரோ அடிச்சுட்டு கேப்சூலை தூக்கிட்டு போனது மத்தவங்களுக்கும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இன்ஃபெக்ட்
அஃபெக்ட் ஆனான்ல டீம் டூ மெம்பர், அவனோட கண்டிஷன் மோசமாகுது. அவனு லூனா வாட்டர் தான் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இப்போ அவன் வாந்தி எடுக்கிறான், உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே போற மாதிரி தெரியுது. லேப் டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பாக்குறா, ஆனா அவனோட உடம்பு தண்ணி வெளியே ஏத்திக்கிட்டே இருக்கு. கடைசியில அவன் செத்தி போயிட்டான். லேப் டாக்டர் கேப்டன் ஹான் கிட்ட, நான் இப்படி உன்ன பார்த்தது இல்ல, இது மத்தவங்களுக்கும் ஆபத்து தான் சொல்றான். அப்ப டாக்டர் ஜெயின் நம்ம மத்த டெட் பாடியோட சாம்பிளை கலெக்ட் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிய வரும்னு சொல்றான். சோ டெட் பாடியோட சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹான் அந்த ஸ்டேஷனை மறுபடியும் நல்லா நோட்டம் விட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க பாக்குறான். சவத்துல ஏதோ பெயிண்டிங் இருக்கு, அதை கண்டிப்பா சின்ன குழந்தை தான் வரைஞ்சிருக்கணும்னு கண்டுபிடிக்கிறான். அவங்களுக்கு ஏதோ சிக்னல் கிடைக்குது, அதை ஃபாலோ பண்ணா லெவல் 1 டோருக்கு போறாங்க. ஆனா அங்க கதவு பூட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் டாக்டர் ஜெயின் லூனா ஸ்டோரேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு ஸ்டோரேஜ் 3ல சிக்னல் கிடைக்குது. அவங்களுக்கு ஜிசுவோட டிவைஸ் மூலமா அது தெரிய வருது. இப்ப ஹான் சோவை காண்டாக்ட் பண்றான். லெவல் 1க்கு ஆக்சஸ் கொடுக்கறீங்களான்னு கேக்குறான். இங்க லீக்கேஜ் ஆன மாதிரி ஒண்ணுமே தெரியல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, அது இப்ப வந்திருக்கவங்க உயிருக்கு கூட ஆபத்தா முடியும்னு சொல்றான். அதுக்கு சோ அங்க ரேடியேஷன் தான் ப்ராப்ளம், அதனாலதான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், நீ அத பத்தி யோசிக்காத, உன்னோட பொண்ணை பத்தி யோசின்னு எமோஷனலா தூண்டுறா. ஹானோட பொண்ணுக்கு ஒரு கால்ல ப்ராப்ளம், அவ பேரலைஸ் ஆயிருக்கா, லூனா வாட்டர் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு நம்புறாங்க. அதுவும் வேலை செய்யலனா அவளோட காலை இழக்க வேண்டியதுதான். சோ சோ ஹானோட வாய அடைச்சிட்டா. இந்த பக்கம் டாக்டர் ஜெயின் என்ன பண்றானா, எடுத்த சாம்பிளை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. செத்து போனவன் ரத்தத்துல இருக்கிறது லூனா வாட்டர்னு கண்டுபிடிச்சிட்டா. அதோட விஸ்காசிட்டி அதிகமா இருக்கிறதால என்னமோ அது தனியா இருக்கு, நார்மல் வாட்டருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செத்து போனவன் உடம்புல இருந்த கடைசி லூனாவோட ரத்தத்தை சேர்க்கறா, அது மல்டிபிள் ஆகுது. அந்த ரத்தம் தீர்ற வரைக்கும் அது அப்படியே இருக்குது. ஆக்சுவலா லூனாங்கிறது வாட்டர் வைரஸ், அதுவே வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். பிரச்சனை என்னன்னா, மனுஷ உடம்புல அந்த வைரஸ் கண்ட்ரோல் ஆகாம தண்ணி அதிகமாகி அது வெளியேறி அப்புறம் உடம்பு வத்தி செத்து போறாங்க. இதை தெரிஞ்சுகிட்ட ஜெயின் கேப்டன் ஹான் கிட்ட, லூனாவை பத்தி தெரியுமான்னு கேக்குறா. நானும் படிச்சிருக்கேன், அது சக்சஸ் ஆயிட்டா ஒரு துளிய மட்டும் மனுஷங்க உடம்புல கலந்தா போதும், மனுஷங்க சாகுற வரைக்கும் தண்ணி தேவைப்படாது, அதுவே தண்ணியை மல்டிபிள் பண்ணிக்கும்னு சொல்றான். ஆனா அந்த லூனா தான் இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்கள காவு வாங்கியிருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்க வைரஸோட விளாண்டுருக்காங்கன்னு சொல்றா. இதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் வரம், மத்தவங்க எல்லாருக்கும் மரணம்னு புலம்புறா. இதை வச்சு உலகத்தை எப்படி காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சதே ஜெயினோட சிஸ்டர் தானே. இன்னொரு விஷயத்த ஜெயின் சொல்றா. சோ லெவல் 1க்கு போனா லூனா வாட்டர் எடுக்கலாம்னு அங்க போறாங்க. அங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லா கேப்சூல் இருக்கு, சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. அப்ப யாரோ அந்த குரூப்பை தாக்குறாங்க, அதனால ஒருத்தன் கைக்கு தனியா கலந்துக்குச்சு. இப்ப ஒரு சின்ன பொண்ண காமிக்கிறாங்க, இவ பேரும் லூனா. எல்லாரும் அந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஓட அங்க இருந்த கேப்சூல் எல்லாம் வெடிக்குது. வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஹான் எல்லாரையும் வெளியே போக சொல்றான். ஏன்னா அது லூனா வாட்டர், மேலப்பட்ட நல்லதுக்கு இல்ல. குரூப்ல ஒரு மெம்பருக்கு சின்ன பொண்ணால நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும், அவனை லேபுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட் பண்றாங்க. ஹான் சோ கிட்ட பேசுறான், லூனானு ஒருத்தி இருக்கா, அவளும் இங்க வேலை பார்த்தவளா, ஏன்னா அவ லேப் கூட்ட போட்டிருக்கான்னு சொல்றான். அதுக்கு சோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து சாம்பிள் எடுக்க சொல்றான். டாக்டர் ஜெயின் மறுபடியும் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண பாக்க, அதுக்கு ஹான் அந்த இடத்துல கேப்சூல் வெடிச்சிருக்கு, உயிரோட வருவமானு தெரியாது, அதனால அங்க போக வேண்டாம்னு தடுக்கறான். இந்த வாட்டர் தான் இங்க வேலை பார்த்தவங்கள கொண்டிருக்கணும்னு சொல்றான். எப்படியோ டேட்டாவை எடுத்தே ஆகணும்னு அங்க போறாங்க. ஜீனும் லேப் டாக்டரும் தான் அங்க போறாங்க. ஹார்ட் டிஸ்க செக் பண்ணா எல்லாமே எம்டியா இருக்கு, எவனோ சிஸ்டம தொடச்சு வச்சிருக்கான். இப்போ இன்னொரு கருப்பாட காமிக்கிறாங்க, இவன் பேரு ரியோ. இவனும் வேற கம்பெனிக்கு சோரம் போயிட்டான். சாம்பிள் கிடைச்சிருச்சுன்னு அவன் மெசேஜ் அனுப்புறான். அங்க இருந்து சாம்பிளை இடம் மாத்தி வைக்க பாக்க அங்க வந்த டாக்டர் ஜெயின் அந்த சாம்பிளை எடுக்காதுன்னு சொல்றான். அந்த சின்ன பொண்ணும் அங்க வந்துட்டா, ரியோ அவளை சுட பாக்குறான். அவ இருக்கிற ஸ்பீடுக்கு சுட முடியல, டாக்டர் ஜெயின் அவளை சுடாதுன்னு ரியோவ தடுக்கிறான். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு கிட்ட அமைதியா இருன்னு கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். மத்தவங்களை பார்த்து சீர்ன சின்ன பொண்ணு ஜெயின் கிட்ட கண்ட்ரோலா நடந்துக்கிறா. அவளுக்கு கேப்சூல் ஜெயின் கொடுக்கறா, அதை எடுத்துக்கிட்டு போகும்போது ரியோ சின்ன பொண்ணு சுடுறான், அதனால கேப்சூல் உடைஞ்சு லூனா வாட்டர் அவள் மேல படுது. கொஞ்ச நேரம் துடிச்சாலும் அவளுக்கு சரியாயிருது. அவங்களால அந்த சின்ன பொண்ண கொல்ல முடியல, கொல்லவும் கூடாது, ஏன்னா அந்த தண்ணி ஏன் அவளை அஃபெக்ட் பண்ணலன்னு கண்டுபிடிக்கணும். அதனால அவளை பிடிக்கிற முயற்சியில இறங்கிடுறாங்க. ஒரு கேப்சூல சாம்பருக்கு நடுவுல வச்சு அந்த சின்ன பொண்ணை வர வச்சு அவளை பிடிச்சிடலாம்ங்கிறது தான் பிளான். ஹானை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஜெயினால மட்டும்தான் அந்த சின்ன பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால அவளை அங்க நிக்க சொல்றான். இன்னொரு பக்கம் ரியோ யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான், சின்ன பொண்ணை பத்தி சொல்றான். அதுக்கு அவளுக்கு வர்ற கமெண்ட் என்னன்னா, கில் தம் ஆல். இவனும் ஓகே சொல்லிட்டு லேப்ல இருக்கிற எல்லா கேப்சூலையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இவன் இப்படி பேசிக்கிறத பார்த்த காயம்பட்டு படுத்திருந்த ஹானோட டீம் மெம்பர் முடிச்சுட்டான். இத பத்தி சொல்லிடலாம்னு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு லேப விட்டு வெளியே வரும்போது ரியோ வந்து அவனை சுட்டுறான். அடுத்த சீன்ல லேப் டாக்டர் லேப்குள்ள வரும்போது ரெண்டு பேரையும் காணோம். இந்த பக்கம் சின்ன பொண்ணு கேப்சூல் எடுக்க வர்றா, அவளை பிடிக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அவளோட காலு ஒரு கதவுல மாட்டிக்குது. டாக்டர் ஜெயின் இப்பதான் அந்த பொண்ணோட பேரை கழுத்துக்கு பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அவ பேரு லூனா 73. அந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து இவ கதவை திறந்து விட்டுறா. இன்னொரு பக்கம் ரியோ கமெண்ட் சென்டருக்கு போய் எல்லாத்தையும் ஷடவுன் பண்றான். இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு ஓடுறா, அவ பின்னாடியே டாக்டர் ஜெயின் ஓடுறா. ரெண்டு பேரும் இப்ப ஒரு ரூம் குள்ள போயிட்டாங்க. இவ்ளோ வருஷம் அவ இங்கேதான் இருந்தா, ஏன் ஜெயினோட சிஸ்டர் கூட இங்கேதான் இருந்திருக்கா, எப்படின்னா சிஸ்டரோட போட்டோ எல்லாம் அங்க இருக்கு. இன்னொரு பக்கம் லேப்
லேப்ல ஃபிரிட்ஜ் திறந்து பார்த்த லேப் டாக்டர் அடிபட்டு இருந்தவன் செத்து கிடக்கிறத பாக்குறா. அவ உடனே ஹானுக்கு கால் பண்ணி ஒருத்தன் செத்துட்டான், ரியோ மேல டவுட் இருக்குன்னு சொல்லிடுறா. ஏன்னா கேப்சூல் அவன் தான் எடுத்தான் நான் பார்த்தேன்னு சொல்றா. ஹானுக்கு ரியோ மேல டவுட் இருந்திருக்கு, அதனால அவனை தேடி கிளம்பிடுறான். கமாண்டர் சென்டர்ல இருந்தவங்களை ரியோ சொல்றான், இத ஹான் பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் நடுவே சண்டை நடக்குது. கேப்சூல் எடுக்க வந்த குரூப் மெம்பரையும் ரியோ சொல்றான், இந்த கலவரத்துல கேப்சூல் வெடிச்சு செதுறது, மெம்பர்ஸ் எல்லாரும் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜேன் லூனா ரூம்ல ஒரு ஹார்ட் டிஸ்க பாக்குறா. அந்த டிஸ்க் மூலமா இவங்க லூனாங்கிற வைரஸ் பாட்டரை மக்கள் மேல டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதனால 72 பேர் செத்து போயிட்டாங்க, லூனா 73 மட்டும் தான் பொழைச்சிருக்கா. இந்த வாட்டர் தான் உலகத்தை காப்பாத்த போகுதுன்னு சொல்லி ஜேனோட சிஸ்டர் சந்தோஷப்பட்டிருக்கா. லூனா 73 கேப்சூல்ல இருக்கிற வாட்டரை வச்சுதான் தன்னோட காயங்களை சரி பண்ணிக்கிறா, அதுக்காக தான் அதை பாதுகாக்கிறா. அப்போ டீம் மெம்பர் வந்து சின்ன பொண்ணு காலி பண்ண பாக்க ஜேன் அவன் கிட்ட பேசி புரிய வைக்கிறா, இவன் நமக்கு நல்லது செய்வான்னு சொல்றா. அதுக்கு ஹான் அவள லேபுக்கு கூப்பிட்டுவான்னு சொல்றான். லேப் டாக்டர் அங்க நிறைய பொண்ணுங்க கொல்லப்பட்டிருக்கத பார்த்து ஃபீல் பண்றா. அவ அழுவுற சத்தத்தை கேட்ட ஹான் வந்து அவளை சமாதானம் பண்றான். ஹான் கிட்ட இருந்து தப்பிச்ச ரியோ வெண்டிலேட்டர் ஆன் பண்ணிட்டான், அதாவது ஸ்டேஷன் ஃபுல்லா லூனா வாட்டர் ஸ்ப்ரே ஆக போகுது. கமாண்டர் சென்டருக்கு ரியோ மறுபடியும் வந்து ஒருத்தனை கொன்னுட்டு லூனாவை தேடி போறான்னு தெரிஞ்சுகிட்ட ஹான் அவனை பிடிச்சிடறான். நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சா பண்றன்னு ஹான ரியோ வான் பண்றான். ரியோவோட டிவைஸ்ல மெசேஜ் வர அதனால ஹான் டிஸ்ட்ராக்ட் ஆக ரியோ ஓடிடுறான். ஆனா எல்லாமே வெடிச்சிருது, லூனா வாட்டர் ஸ்ப்ரே ஆயிருச்சு, ரியோ அதனால பாதிக்கப்படுறான். ஜென் மத்தவங்க கிட்ட இங்கதான் எல்லாரையும் சித்திரவதை பண்ணிருக்காங்க, சோ என்ன ஏன் செலக்ட் பண்ணிருக்கானா, என்னோட சிஸ்டர் இந்த வேலையை பார்த்ததால நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு நினைச்சா போலன்னு புலம்புறான். அப்போ ஹான் வர்றான், நிலைமை மோசமாயிருச்சு, எல்லாரும் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும்னு சொல்றான். ஜேனும் லூனா வாட்டரால இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, அதனால அவ லேபுக்குள்ளேயே இருக்கேன்னு லாக் பண்ணிக்கிறா, மயங்கிடுறா. மயக்கம் தெளியும் போது அவ குணமாயிட்டா. என்னடானா அந்த சின்ன பொண்ணு லூனாவோட டிஎன்ஏ நம்மள காப்பாத்தும்னு லேப் டாக்டர் சொல்றா. அவளால லூனா வைரஸ கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவளோட டிஎன்ஏ தான் நமக்கு ஆன்டிடோட்னு சொல்றா. கேப்டன் ஹான் அவங்கள இப்பவாச்சும் கெட் 7க்கு போங்கன்னு சொல்றான். கூடவே கிம் கிட்ட பேசுறான். ஜேன் பேசும்போது, நான் லூனாவை எர்த்துக்கு கூப்பிட்டு வந்தா அவளை சித்திரவதை பண்ணுவீங்க, அதனால அவளை பாதுகாக்கணும்னு சொல்ல, அத கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கிம் சொல்ல, லூனா இன்னும் அன்ஸ்டேபிளா இருக்கா, அவளை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சா அவ பவரை வச்சு எல்லாரையும் கொண்டுருவா, அவளுக்கும் ஆபத்துன்னு ஜேன் புலம்புறா. கிம் அப்படி நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்தாலும் ஜேனுக்கு ஏதோ தப்பாப்படுது, அதனால ஹான் கிட்ட அவளை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர்ல ஒப்படைச்சிடவான்னு கேக்க, நம்ம நாடே வேணாம்னு மத்த நாட்டு கிட்ட போனாலும் லூனாக்கு அதே நிலைமை தான், நடக்கிறது நடக்கட்டும், நாம போய் பாத்துக்கலாம்னு ஹான் சமாதானம் பண்றான். ஏன்னா அவனுக்கு அவனோட பொண்ணு குணமாகணும்ங்கிற சுயநலம் இருக்கு. இப்ப எல்லாரும் கேட் 7க்கு போறாங்க, பயபுல ரியோ அங்க வெயிட் பண்றான். இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு சொல்ல போறாங்க. இப்ப எப்படி இவங்க தப்பிக்க பார்த்தாங்களோ அதே மாதிரி அப்பவும் இங்க வேலை பார்த்தவங்க தப்பிக்க பார்த்திருக்காங்க. சோ இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரியோ மத்த சோல்ஜரோட சேர்ந்து அவங்கள கொன்னுட்டான். இப்ப இங்கேயும் அதே நிலைமை தான். இத புரிஞ்சுகிட்ட சீஃப் ரியோவை சுட்டுறான். இப்ப ஒரு சாம்பருக்குள்ள போறாங்க. ஹான் அந்த சாம்பருக்கு உள்ள இருந்து லாக் பண்ண பாக்குறான், ஆனா முடியல, வெளியே போய் அதை லாக் பண்ணனும், அதனால அவன் வெளியே போய் லாக் பண்றான். இத பார்த்த ஜேன் என்ன பண்ற உள்ள வான்னு கத்துறா. அதுக்கு ஹான் லூனாவை பாத்துக்கோன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு லூனாவை தேடினா அவ ஸ்பேஸ் சூட்ட கலட்டி இருக்கா, மூன்ல கிராவிட்டி அஃபெக்ட் ஆகாம நார்மலா நிக்கிறா, அவளால ஈஸியா பிரீத் பண்ண முடியுது. ஹானை பாத்தீங்கன்னா அவனும் வெளியே அப்படி டயர்ட் ஆகி உட்கார்ந்திருக்கான். ஹான் கிட்ட லூனா போறான், அவன் பொண்ணோட ஸ்டிக்கரை கொடுக்கறா. அத ஆச்சரியமா ஹான் பாக்கும்போது சீசனோட ஸ்டார்டிங்ல பேக்கப் கூப்பிட்டுப்பாங்கள அந்த ரெஸ்கியூ ஷிப் வருது. இதோட தி சைலன்சிங்கிற சீசன் முடியுது. Thanks for watching.